நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலை வேளையில நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் எல்லாரும் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 2:6 இந்த மாசம் வாக்குத்தத்த வசனத்துல கர்த்தர் நம்ம கூட உடந்து பேசி கொண்டிருக்கிறார். 6 வாசிக்க கேட்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி கர்த்த நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் இந்த மாசத்துல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசமாயிருக்கிற நாம் வெட்கப்படுவது இல்லை. ஆமேன். கைகளை உயர்த்தி உடலையா சொல்வோமா, நாம் வெட்கப்படுவதும் இல்லை, ஒருவரும் நம்மை வெட்கப்படுத்தவும் முடியாது. இந்த விசுவாசத்திற்கு தடைகளாக இருக்கிற காரியங்களை குறித்து நாம் இந்த வாரங்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரத்துல 2 காரியங்களை நாம் தியானித்தோம். ஒன்று நாம் பெர்ப்ளெக்சிட்டி என்று பார்த்தோம், குழப்பம் அல்லது பதட்டங்கள் விசுவாசத்துல நம்ம தொடர்ந்து நடக்க முடியாதபடிக்கு நம்மை பலகீனப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம். 2வதாக ஃப்ரஸ்ட்ரேஷன், சோர்வுகள், விரக்திகள் நம்மை விசுவாசத்தில் தொடர்ந்து நடக்க முடியாதபடி செய்கிறது என்று சொல்லி பார்த்தோம். விசுவாசத்தை வேதத்துல பவுல் சொல்லும் போது ஒரு விசுவாசத்தை ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டாக அல்லது விசுவாசத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 6:16 வாசிக்கும் போது, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பிசாசு எய்கிற ஆயுதங்களை தடுத்து நிறுத்துகிற அது ஷீல்டு என்று சொல்லப்படுகிறது. அது என்னவா இருக்கிறதா, கேடகமாக நமக்கு காணப்படுது. ஹல்லேலூயா. விசுவாசம் ஒரு கேடகம். பிசாசு நம்மை ஒவ்வொரு நாளும் பலவித அம்புகளால் நம்மை எய்து நம்மை விழ அடிக்க அவன் எப்படியாகிலும் முயற்சி செய்தே கொண்டே இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கை தான். நான் ஏற்கனவே அதை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஓட்டத்தினுடைய கடைசியில் தான் நம்ம நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கிறோம். விசுவாச வாழ்க்கை, விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படும்படியாய் பிசாசு பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விரக்திகளை அவன் அனுமதிக்கிறான், குழப்பங்களை அனுமதிக்கிறான். தேவன் மேல் விசுவாசிக்க முடியாத பல காரியங்களை அவன் அன்று தொடங்கி அன்று ஏவாளுடைய வாழ்க்கையில, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில தொடங்கி தொடர்ந்து அவன் அதை செய்து கொண்டே வருகிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் இதுவரை கர்த்தர் நம்மை ஜெயிக்க உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஆயுதமே இல்லாம ஒரு கூட்டார் இருக்கிறாங்க. அதாவது அக்னி ஆஸ்திரங்களை, அக்னி ஆஸ்திரம் சொன்னா அம்பு, நெருப்பினால விடப்படுகிற அம்பு, இதை எதிர்த்து நிற்க அந்த கேடகமே இல்லாமல் சில பேர் நிற்கிறார்கள். சிலர் எப்படி நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, கேடகம் பழுதடைந்ததா இருக்கிறது. கேடகத்திலே பல ஓட்டைகள். இப்ப பாருங்க, கேடகம் எதுக்கு, பிசாசு எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் என்று சொல்லி, அந்த அக்னி ஆஸ்திரங்கள் பிசாசு எய்து விடும்போது இந்த கேடகத்தின் மேல் அவைகள் விழுந்து நம்மை அது பட்சித்து விடாதபடிக்கு, நம்மை அது பலகீனப்படுத்தி விடாதபடிக்கு அது என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா, நம்மை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கேடகம் கொடுக்கப்படும். ஆனா நீங்க கேடகத்துல பல ஓட்டைகள், பல துவரங்கள் விழுந்து கிடக்கிறது. கேடகம் பராமரிக்கப்படவில்லை. ஆகவே விசாசிகள் அக்னி ஆஸ்திரங்கள் என்ன படுத்துனா, அந்த ஓட்டை வழியா உள்ள வந்து நம்ம மேல அது படுகிறது. ஆகவே விசுவாசத்தை நமக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இரட்சிப்புக்காக ஒரு விசை கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை குறித்து நாம் கவனம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்துல கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம்
ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே 30 நீதிமான்கள் இருந்தால் சோதோம் குமாராவை அழிப்பீரா என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், 30 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன், 20 அழிக்க மாட்டேன், 10 அழிக்க மாட்டேன், 5 அழிக்க மாட்டேன், 3 அழிக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லுறாரு. ஆண்டவர் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பட்டணத்தை விட்டு வெளியே போக சொல்லும் போது, நன்றாக அந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் இன்னும் தாமதித்து கொண்டே இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர்கள் இன்னும் தாமதித்து கொண்டே இருக்கும்போது தூதன் லோத்துடைய கரத்தை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் பட்டணத்தை வெளியில என்ன பண்றான், விடுறான். இதுல ஒரு காரியம் அடங்கியிருக்கு, என்னன்னா, they don't have a believe in God. தேவன் மேல போதுமான, don't have believe சொல்லும் போது சுத்தமாவே விசுவாசம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, அவர்களுக்கு போதுமான விசுவாசம் இல்லை. Hallelujah. So that's why their eyes and their sides are stick unto the material blessings which they yearned in this Sodom. சோதோம் குமாரால அவர்கள் என்னத்தை சம்பாதித்தார்களோ அதற்கு மேல் அந்த பார்வைகள் பதிந்திருந்ததினால் அவர்களால் திரும்பவும் அதை சம்பாதித்துக் கொள்ள என்னை அழைத்து என்னை வெளியே கொண்டு போய் விடுகிற தேவன், என்னை காப்பாற்றுகிற தேவன் திரும்பவும் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், நான் இழந்ததை நான் பெற்றுக்கொள்ள போதுமானவர் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் ஈசாக்கை தன்னிடத்திலிருந்து எடுத்தாலும் இனி ஒரு ஈசாக்கை தர அவர் வல்லவர் என்பதை விசுவாசித்து என்று எபிரேயர் புத்தகத்துல வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இத லோத்து பட்டணத்தை விட்டு வெளியில கொண்டு விட்டான் தூதன். அப்ப பாருங்க, அவன் திரும்பவும் ஆண்டவர் சொல்றார், நீங்க தப்பிச்சு போயிரு எங்கேயாவது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், ஆண்டவர் ஒரு பட்டணத்தை சொல்றான், சொல்லுறான், நான் இந்த மலை தேசத்துக்கு போட்டோம், அது ரொம்ப சின்ன ஊரா இருக்கு. திரும்ப 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 விசுவாசத்துல அவன் தோல்வி விடுகிற அடைகிறவனாகவே இருக்கிறான். ஹல்லேலூயா. சோ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு கேடகம். பிசாசு வைத்திருக்க பங்கங்களை, பிசாசு எய்து அனுப்புகிறதான அக்னி ஆஸ்திரங்களை நாம் தடுத்து நிறுத்துவதற்கு விசுவாசம் நமக்கு மிகுந்த பலனா இருக்கு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்துல எங்கெல்லாம் துளாய்கள் விழுந்துடுகிறது, எங்கெல்லாம் அவைகள் ஓட்டைகளாக இருக்கிறது, அந்த வழியாக அக்னி ஆஸ்திரங்கள் என்னை புண்படுத்தி விடாதபடிக்கு, கேடகம் என்று கையில இருந்தாலும் அந்த கேடகம் கேடகமானதா இல்லை என்றால் அது நமக்கு கேடாகிதான் விடும். ஹல்லேலூயா. சோ நாம் மிக கவனமுள்ளவளாய் விசுவாசத்தை இந்த கடைசி காலத்துல காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல மூன்றாவதாக, பிசாசு நம்முடைய விசுவாச கேடகத்தை திருடி கொள்வதற்கு அவன் செய்கிற ஒரு வழி என்னன்னு சொன்னா, ஓவர் கான்பிடன்ட் ஆன் ஃபிளஷ். அதிகமான, அதாவது செல்ஃப் எக்ஸ்ட்ரீம், சுய தைரியம். ஹல்லேலூயா. மாம்சத்தின் மேல் சார்ந்திருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாச வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய மாமிசத்துல அதிகமான நம்பிக்கை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கான்பிடன்ஸ், பர்சனல் கான்பிடன்ஸ் அல்லது என் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு ரொம்ப முக்கியம். உடனே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவர் என்னை பயன்படுத்தவே முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கர்த்தர் என்ன உண்டாக்கினார், அவர் எனக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், என் எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னால் வாழ முடியும் என்பதனால் என்னை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார், என்னை உண்டாக்கின பிறகு எனக்கு ஒரு திட்டத்தை அவர் உண்டாக்கவில்லை, எனக்கு ஒரு திட்டத்தை உண்டாக்கி அதற்காக என்னை உருவாக்கி இருக்கிறார். இந்த விசுவாசம்னா நமக்குள்ள வேணும், அசைக்க முடியாத விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. வசனம்ங்கிறது, உனக்குள்ள உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப பெரியவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று வசனம் சொல்லுவது. ஹல்லேலூயா. ஐ அம் அபிலிட்டேட்டட் பர்சன். ஆண்டவர் எனக்குள்ள பல திட்டங்களை வைத்திருக்கிறார் அப்படி நம்ம நினைச்சு நம்ம வாழ்றதுல தப்பில்லை. நாம் நம்மை விசுவாசிக்க வேண்டும், நாம் நம்மை நம்ப வேண்டும், கர்த்தரால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ப வேண்டும், அதுல ஒண்ணும் தப்பில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இதுல பிசாசு மாம்சத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவான், அதுலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த இடத்துல நம்முடைய சுயத்தின் மேல மாத்திரம் சார்ந்து நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அப்சலோமை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது,
அவன் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஒரு பழுதும் இல்லாதவனாய் இருந்தான், அழகானவனாய் இருந்தான். ஹாவ் ஆல் எபிலிட்டிஸ். அவனுக்குள்ள எல்லா அடுத்த ராஜாவாய் மாறக்கூடிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் மேலாக இரண்டு அண்ணன்மார்கள் இருந்தார்கள், அவர்கள் தங்கள் ராஜ்ய பாரங்களை இழந்து போனார்கள். ஆனால் இவனுக்கோ கர்த்தர் எல்லா அவன் ராஜாங்கத்துக்கு வருகிறதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். கவனிங்க. ஆனா அவன் தன்மேல் சார்ந்து கொள்கிற ஒன்றுவனா இருந்தான். கர்த்தர் மேல சார்ந்து கொள்கிறதை விட தன்மேல சார்ந்து கொள்கிற ஒரு நபரா இருந்தபடினால அவன் பார்த்துங்க கருவாலி மரத்துல தொங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. தன் மாமிசத்தை மாத்திரம் நம்புறவன் ஒரு நாளைக்கு கருவாலி மரத்துல அப்சலோம் தொங்கின மாதிரி தொங்க வேண்டியதாயிரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாம்சத்தை மாத்திரம் நம்ம நம்பவே கூடாது. மாம்சத்தை பிசாசு கையில எடுத்து சுய பெருமைகளை நமக்கு பிசாசு உண்டாக்கிட கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா, கர்த்தர் எனக்கு என்ன பலன் கொடுத்திருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் அவர் தான் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிச்சு. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் ஓவர் கான்ஃபிடன்ட். மிதமிஞ்சிய நம்பிக்கை என்னுடைய மாம்சத்தின் மேல நான் வைத்து விடக்கூடாது. சில பேருக்கு எதன் மேல நம்பிக்கை? படிப்பு மேல நம்பிக்கை. நான் நிறைய படிச்சிருக்கிறேன். சில பேருக்கு எதன் மேல நம்பிக்கை? நம்முடைய வருமானங்கள் மேல நம்பிக்கை. சிலருக்கு என்ன நம்பிக்கை? அவர்கள் வாய் மேல அவர்கள் நம்பிக்கை. என்னன்னா, நான் பேசியே எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நான் நல்ல பேச்சு திறமை எனக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். சில பேருக்கு நம்பிக்கை என்ன? ஆள் பலன். நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? சிலருக்கு என்ன பெருமை? தங்கள் பண பலன். என்னிடத்துல இருக்கிற பணம் என்னால செய்ய முடியும், எதையும் பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மாமிசம் ஏதோ ஒரு விதத்துல பெருமை பாராட்டுகிறதுனால விசுவாசம் அவர்களுக்குள்ளாக சோர்ந்து போயிடும். விசுவாசம் பராமரிக்கப்படாததுனால, கேடகம் பராமரிக்கப்படாததுனால அது சீரழிஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் என்று வேதம் சொல்லுது. அது மாம்சத்தினால ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமே, ஆனால் அது எத்தனை பெரிய பாவமா இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப இன்னைக்கு நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் விசுவாசத்தினால எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மளை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். நமக்கு நம்முடைய பலன் அவசியம்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆண் பலன்கள் அவசியம்தான். எல்லாத்தையும் சண்டை போட்டு விசுவாசத்துல மாத்திரம் வாழுங்கன்னு சொல்லல. எல்லா மனுஷ பலனும் நமக்கு அவசியம். பணம் அவசியம், நம்முடைய பேக்ரவுண்ட் அவசியம், எல்லாம் ஒரு சைடுல இருந்தாலும் நம்ம ஒன்றின் மேல அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். என்னன்னா, என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல என் மாம்சத்தை நான் நம்ப ஆரம்பிக்கிறேனோ அந்த இடத்துல எல்லாம் நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த இடத்துல நான் மாம்சத்தை நம்புறதுனால நான் தோல்வி அடைய போகிறேன், நான் அமர்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து செங்கடலுக்கு ஆப்போசிட்ல நிற்கும் போது தே நீட் சம் ஆக்ஷன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேணும், ஏதாவது ஒரு சண்டை அங்கே நடக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று நடக்கணும். ஆண்டவர் சும்மா இருக்க சொல்றதுதான் அவளுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. ஏன் ஆண்டவர் அங்க சும்மா இருக்க சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும். என்னதான் யுத்தம் செஞ்சாலும் மோசையுடைய கை கீழே இறங்கும் போது தோல்வியை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்கிறார்கள். முதலாவது யுத்தம் அமலேக்கியர்களோடு அவர்கள் செய்த போது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஆகவே யுத்தம் ஒருவேளை நம்முடைய கையில இருந்து நடந்து கொண்டிருக்கலாம், நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கலாம், யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ரகசியம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, மோசையுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருந்து இருக்கிற நேரத்துலதான் வெற்றி இஸ்ரவேலர்களுக்கு வந்து கொண்டிருந்தது. அது எதை காண்பிக்குதுன்னா, நான் என்னதான் யுத்தத்துல ஜெயித்தாலும் என் தேவன் தான் எனக்கு வெற்றி தருகிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் காரணம் என் தேவன் தான். என் வெற்றிகளுக்கு, என் உயர்வுகளுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம். சில பேர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கேன், என்னங்க கடவுள் கடவுள்னு சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் ஜபன் ஜபன்றீங்க,
எப்ப பார்த்தாலும் சர்ச் சர்ச்சுன்னு போடுங்க. நம்ம உழைச்சா தானே நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிச்சா தானே சாப்பிட முடியும், நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாதானே நம்ம சாப்பிட முடியும். அது நல்லதுதான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், காலையில எழும்புனதுல இருந்து உங்களுக்கு தொடர்ந்து வயிற்று போக்கு வந்தால் நீங்கள் வேலைக்கு போக முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோட்ல போறாங்க, வீட்டுல சொல்லிட்டு தான் போனாங்க, நான் சாயங்காலம் வருவேன், இன்னைக்கு நல்ல ராத்திரி சப்பாத்தியும் குருமாவும் வையின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க போயிட்டு ரோட்லயே சப்பாத்தி ஆயிடுறாங்க, சில பேர் மறித்து போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். விபத்துகளை சந்தித்து விடுறாங்க. மனுஷன் பூவை போலவும் புல்லை போலவும், புல்லிருந்து மலர்கிற பூவை போலவும் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப கான்பிடன்ட் நமக்கு இருக்க கூடாது, ரொம்ப கான்பிடன்ட் அளவுக்கு மீறி என் மேல எனக்கு நம்பிக்கை, கடவுளே இல்லைன்னு சொல்ற அனுபவம், கடவுளை கேள்வி கடவுளே கேள்வி கேட்கிற அனுபவம். சில பிள்ளைங்க சொல்லுவாங்களே, ஏன் என்ன பெத்த அப்பாவும் அம்மாவும் ஏதாவது அவள் விரும்புறத செய்து கொடுக்கலன்னா, அவள் கேட்கறத அவளை செய்யலன்னா, நீங்க ஏன் என்ன பெத்தீங்க, நீங்க ஏன், நான் உங்க வீட்டுல வந்து பிறந்தேன், அது நம்ம கையிலயா இருக்கு? ஆண்டவர் அல்லவா நமக்கு எங்க பறக்கணும் எங்க வளரணும்னு அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு எல்லாமே ஒரு லிமிட்டட தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு நிறைய ஞானம் கொடுத்திருக்கிறார், ஆகாய மண்டலங்களுக்கு போகிற ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சந்திர மண்டலங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற திறமையை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய கண்டுபிடிப்புகளை மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவன் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். அணுக்களை பிளந்து அதற்குள்ளாக சக்திகளை கண்டுபிடித்து அவன் பயங்கரமான ஏவுகணைகளை உண்டாக்குகிறான், யுத்தங்களையும் நடப்பிக்கிறான், எல்லாவற்றையும் செய்கிறான். மனுஷனுடைய அறிவு மிக மிக அனந்தமான ஞானம். ஏனென்றால் தேவன் மனுஷனை தம்முடைய சாயல்ல உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம். மனுஷனுக்கு இருக்கிற ஞானம் அவனுக்கு வந்த ஞானம் இல்ல, அது தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். ஆமோதிக்கிறவர்கள் மாத்திரவர்கள் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் கொடுத்த ஞானத்தை, அவரை போன்ற ஞானத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்குள்ள பிசாசு தீங்கான காரியத்தை, தீமையான காரியத்தை அவன் செய்கிறான். பிசாசும் முட்டாள் என்று நாம் சொல்லிவிட முடியாது, அவனும் ஞானவான் தான். ஏனென்றால் அவனை ஆண்டவர் அழகாய் படைத்திருந்தாரோ, அவன் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டிருந்தான், அவனுடைய சரீரங்கள் எல்லாம் அழகாய் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. தேவனுடைய உன்னத ஸ்தலத்துல அவன் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் போது தேவனே அவன் ஆராதனையும் அவனுடைய இசை மீட்டுதலையும் கண்டு மயங்கி போனான். அத்தனை ஞானம் உள்ளவன் பிசாஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை துட்பிரயோகம் பண்ணின போது கர்த்தர் அவனை விழத்தள்ளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விழத்தள்ளப்பட்ட பிசாசுலிருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் பிடிக்க இல்லை. ஒருவேளை அவனுடைய அழகெல்லாம் அவனை விட்டு கெட்டு போயிருக்கும், ஆனால் அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடிக்க விடல. அவன் இருக்கிற ஞானங்கள் அவனிடத்துல தான் இருக்கிறது, ஆனால் இன்றைக்கும் அந்த ஞானத்தை வைத்து மனிதர்களை அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. அநேக துர் உபதேசிமார்கள் ஞானமாய் வசனத்தை போதிக்கிறார்கள், அவர்களுடைய பிரசங்களை கேட்கும் போது ஜனங்கள் வசீகரிக்கப்படுகிறார்கள், அழகாய் ஆடுகிறார்கள், அழகாய் பாடல்களை கம்போஸ் பண்ணி ஜனங்களை தத்தன்வசமாய் இழுப்பதற்கு பதிலாக தன்வசமாய் இழுக்கிறார்கள். இதெல்லாம் பிசாசு கொடுக்கிறது. பிசாசு கொடுத்தாலும் நல்ல ஞானமா தான் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆனால் தன்னுடைய மாம்சத்திற்காக எதை ஒரு மனிதன் செய்கிறானோ, அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது அவனுக்குள்ளாக பிசாசு விதைக்கிற விதைகள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக எதை நாம் செய்கிறோமோ, அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிற தாளந்துகள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய கர்த்தர் கொடுத்திருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். எந்த ஒரு தனி மனுஷன் தன்னுடைய ஞானத்தை கொண்டு தன்னுடைய பலத்தை கொண்டு தனக்கு சம்பாதிக்க நினைக்கிறானோ, அப்போவே அவனுக்குள்ளாக லூசிபரின் ஆவி செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். தன்னுடைய பலத்தை எவன் ஒருவன் சொல்கிறான், நான் செய்தேன். நான் வேதத்துல வாசிக்கிறோம் நேபுவத் நேச்சோரை குறித்து அவன் சொன்னான், நான் கட்டின மகாபாலன், he designed the city of Babylon, it was nice and wonder. அதை அவன் பார்க்கிறான், எல்லா வேலைகளையும் முடிந்து இன்றைக்கும் பாபிலோனில் இருக்கிற தொங்கு தோட்டங்கள் அவ்வளவு அழகானவைகள். அவருடைய ரகசியங்கள் இன்றும் மனிதனுடைய சிந்தைக்கு புலப்படாத அதிசயங்களாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த பட்டணத்தை கட்டி முடித்துட்டு
அந்த பால்கனியில் நின்று நேபுகாத்நேச்சார் பார்க்கிறான். அவன் கர்த்தருடைய மனுஷன் தான். கர்த்தருடைய திட்டத்திற்காக கர்த்தர் அவனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. கவனியுங்கள். அப்ப அங்க நின்று அவன் பார்க்கும்போது அந்த தேசத்தினுடைய அழகை பார்த்து சொல்றான், நான் கட்டின மகாபாபிலோன் கர்த்தர் 7 வருடம் அவனை புல்லை மேய செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான மகிமைப்படுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் மேல ஒருவன் நம்பிக்கை வச்சிருந்தானா, அவன் ஒரு நாள தன் மாமிசத்தின் மேல சாயவே மாட்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்த உடனே அவசரப்பட்டு பேதுரு வேக வேகமா இறங்கி, நீரே ஆனால் நானும் கடல் மேல் நடக்கட்டும், சொன்னதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அவரே ஆனால், நீரே ஆனால், என்னுடைய தேவனாகிய இயேசுவாகிய நீரே ஆனால், உம்மை போல நானும் செய்யட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் 14:12 சொல்லப்படுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிறோம், பெரிய காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. இஸ் அத்தாரிட்டி கிவன் பை காட் டு அஸ். அவரை பார்க்கிற பெரிய காரியங்களை செய்கிறதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் விசுவாசத்தை முழுவதுமாக ஓரம் கட்டிவிட்டு என் மேல் நான் சார்ந்து கொண்டு என் திறமைகளையும் எனக்கு இருக்கிற பலன்களையும், இன்னைக்கு சில ஊழியக்காரர்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி, ஆரம்ப காலத்துல எல்லாவற்றுக்கும் ஒன்று சொல்லுவோம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம்னு என்ன? தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு மகிமை உண்டாகுது. காலம் போன உடனே இன்னைக்கு நாட்களாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் சபைகள்ல இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த ஆண்டவரை பார்த்தெல்லாம் ஜனங்கள் வரவில்லை. ஒரு பெரிய சபை இந்தியாவிலேயே, ஏசியாவிலேயே பெரிய சபையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் சொல்லவே மாட்டாங்க. அப்ப நான் கேட்டேன் அந்த பாஸ்டர்ட்ட, அப்ப என்னதான் அங்க சொல்லுவாங்க? அமேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது ஆண்டவரை அல்லேலூயான்னு சொல்லி மகிமைப்படுத்துகிற பரலோக வாசியாகி அந்த அல்லேலூயாவை சொல்லல, ஸ்தோத்திரம் சொல்லல. ஸ்தோத்திரம்னா அவருக்கே நன்றி, அவருக்கே மகிமை. இதெல்லாம் அவருடைய இல்லத்துல, அவருடைய தர்பார்ல சொல்லலன்னா பிறகு அது யாருடையது? அந்த தனிப்பட்ட மனுஷனுடையது. அல்லேலூயா. பிசாசு எவ்வளவு அழகா விசுவாசங்களை குறைய பண்ணி நம்முடைய மாமிசங்களை மேலோங்க பண்ணுகிறான் பாருங்க. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பிசாசு அழகாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எங்க விசுவாசம் இல்லையோ, எங்க விசுவாசத்தினால் ஒன்று வரவில்லையோ, அது பாவம். ஏனென்றால் அதை பிசாசு கொண்டு வருகிறான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நம்முடைய விசுவாசத்தின் வாயிலாக தான் அவர் செய்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்தினால வராத ஒன்று உங்க வாழ்க்கையில இருக்கும்னா அதை பிசாசு கொண்டு வந்தது என்பதுல சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே நன்றாய் படித்தவன், அப்படிதானே அவன் நம்ம குறித்து வேதம் சொல்லுது. அவன் எகிப்துள்ள எல்லா அந்த சாஸ்திரங்களையும் அவன் என்ன பண்ணணும்? படித்தான். யுத்த சாஸ்திரங்களை படித்திருந்தான். அவனுடைய வயசு, சின்ன வயசுல இருந்து he was born and brought up in the palace of Pharaoh. பாரோனுடைய அந்த அரண்மனைக்குள்ளதான் நம்ம வளர்ந்து வருகிறான். யுத்தங்கள் அவனுக்கு தெரியும், யுத்தங்களை எப்படி செய்யணும்னு எல்லாமே தெரியும். He learned everything. God give an opportunity to learn everything. Ana when he called to do the ministry of God, andavar avana angerndu enga kondu poraaru, he take Moses and bring to the place of wilderness. Avana anga enga kondu varar appdin sonna anga vanandrathila kondu varugira. There's no place to make a war. Anga vandu yuddham panna mudiyadhu. Anga vandu naan egyptinudaiya அரண்மனையில வளர்ந்தவன் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்கு அங்க யாரும் இல்லை. He is standing in the wilderness alone. Amen. Hallelujah. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். விசுவாச வாழ்க்கையில நம்மளை ஆண்டவர் ஏன் தனிமைப்படுத்துகிறார்? விசுவாசத்துல போராட ஏன் நமக்கு படிச்சு கொடுக்கிறார்? விசுவாச வாழ்க்கையினால போராட்ட வாழ்க்கை அப்படின்றது ஏன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? நல்ல பிசினஸ்ல இருப்பாங்க, எல்லாம் இழந்த பிறகுதான் ஆண்டவர் அவளை தேட ஆரம்பிப்பாங்க. திரும்ப ஆண்டவர் உயர்த்துவார். எத்தனை சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கோம், எல்லாத்தையும் இழந்து போனேன், சாகணும்னு நினைச்சேன், ஏசு என்னோடு கூட பேசினார். ஒரு மனுஷனுடைய எம்டினஸ்லதான் ஆண்டவர் தன்னை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த எம்டினஸ் தான் ஆண்டவர் அங்க வந்து இருக்கிறதுக்கான ஒரு இடமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்க ஒரு எந்த ஒரு எம்டினஸ் இருக்கோ, ஒரு பாஸ்கல்ஸ் என்று சொல்லதான ஒரு பெரிய அறிஞருடைய தத்துவம் அப்படியாக சொல்லு. God
shaped vacuum in every man's heart, then God can only fill that vacuum. எல்லா மனுஷனுடைய இருதயத்திலும் ஆண்டவருடைய வடிவத்துல ஒரு வெற்றி இடம் இருந்து கொண்டே இருக்கிறதா, அந்த இடத்தை ஆண்டவர் மாத்திரம்தான் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. அதுவும் மனுஷனுடைய வாழ்க்கையில வெறுமைகளை அவன் சந்திக்கும் போது, எல்லாவற்றையும் இழந்து நிம்மதியை இழந்து மரணம்தான் எனக்கு இனி ஒரு விமோசனத்தை உண்டாக்க முடியும் என்று நினைக்கும் போதுதான் ஆண்டவர் அவன் வாழ்க்கைக்குள்ள அங்க வருகிறார். விசேஷமாய் நம்முடைய அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஏன் சொன்னா, when a man lost all the hope, the God became a hope for him. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போகும் போதுதான் தேவன் அவனுக்கு நம்பிக்கையாக வருகிறார். அல்லேலூயா. ஏன் என்றால், தேவனை நான் அடைய வேண்டும் என்றால், தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நான் அடைய வேண்டும் என்றால், நிச்சயமாய் நான் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே மோசே நன்றாய் படித்தவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். யுத்தம் எப்படி செய்யணும்னு தெரியும், அரண்மனை வாழ்க்கை என்னன்னு அவனுக்கு தெரியும். He knows all the war strategy, he knows all the palace things which are going on there, எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா அவனை ஒண்ணும் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து அவனை ஆண்டவர் வெறுமையாக்கி அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார். கையில அம்பையும் ஈட்டியும் பிடிச்சு பழகினவன் கையில ஒரு 1.25 ரூபாய் விலை கூட தேராத ஒரு ஒரு ஸ்டஃப், ஒரு கோலை அவன் கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் விசுவாச வாழ்க்கை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்க கையில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒர்த்லெஸ் திங் அவங்க கையில கொடுக்கிறாரு. ஒண்ணுக்குமே உதவாத ஒரு காரியத்தை கையை கொடுக்கும் போது நீங்க நினைச்சுக்கிறாதுங்க, இது அற்பமானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்? ஆமென். அல்லேலூயா. சிறுபாவினுடைய கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்த்துச்சான்? ஆசையா பார்த்துச்சான். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, என் கையில நிறைய இருக்கும் போது ஆண்டவர் மேல நான் விசுவாசம் வைக்கிறதல்ல விசுவாசம், நான் ஒண்ணுமே இல்லாம நிற்கும் போது கர்த்தர் மேல நான் விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒன்றுமில்லாத நிலைமைக்கு ஏன் தள்ளுகிறார்னா, நான் ஏதாவது ஒன்றை செஞ்சதுனாலதான் நான் வந்தேன்னு நான் விசுவாசிட கூடாது. என் கையில ஒண்ணுமே இல்லாதப்ப கோலும் தடியுமா வந்த கர்த்தர் என்னை இரண்டு பரிவாரங்களால் உயர்த்தினார் என்று யாக்கோபு சொன்னான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் மோசேயை கொண்டு வந்து சகல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறதற்கான பெரிய அதிகாரத்தை அவன் கையில கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, யோசுவா என்கிறதான கதாபாத்திரத்தை வேதத்துல பார்க்கணும். அவன் மோசையோடு கூட இருந்தவன், ஆனா மோசையை கூட நல்லா படிச்சவன், ஆனா யோசுவா படிச்சவனே கிடையாது. அவன் பாடசாலைக்கெல்லாம் அவன் போனதே கிடையாது. அவன் வேலை என்ன அப்படின்னு சொன்னா, மோசே போற இடத்துக்கெல்லாம் கூட போவான். இன்னொன்னு நான் சொல்லிட்டா, ஒரு நாள் கூட மோசே யோசுவாவை பார்த்து நீ என் பின்னாடி வா, நான் நீ அங்க வந்து வெயிட் பண்ணு இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் யோசுவா ஆண்டவரை மனப்பூர்வமாய் பின்பற்றி நடந்தான். அல்லேலூயா. இப்ப யோசுவா புஸ்தகத்துக்கு நேரா திருப்போம். யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரத்துல வசனம் சொல்கிறது. 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல, உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. திரும்ப 9 வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்ட திடமனதா இரு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மோசே கைக்கு இப்ப லீடர்ஷிப் வந்திருக்கு. யோசுவா கைக்கு லீடர்ஷிப் வந்திருக்கு, மோசே தான் கொடுத்திருக்கிறாரு. உபாகமம் 34 9 நீங்க வாசிங்க. மோசே 34:9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அப்ப ஏங்க யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனை வைத்து நிற்பதில்லை என்று ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் மோசைக்கு கொடுக்க வேண்டும்.
உபாகம் 34 அதிகாரத்துல ஆண்டவர் அங்க என்ன கொடுத்திருக்கிறாரு, யோசுவாவின் மேல் தன் கையை வைத்தபடினா அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கத்தர் மோசை கட்டளைப்படியே செய்தார்கள். இங்க வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் அவன் மேல இருக்கிறத ஜனங்கள் பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு யோசுவாவுக்கு ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு, 5 நீ உயிரோடு இருக்கிறான், ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நன்றாய் தெரியும். அமேன், அல்லேலூயா. இவள் எந்த அளவுக்கு மோசையுடைய உயிரை உரிந்தார்கள் என்று இவனுக்கு நன்றாய் தெரியும். இவர்கள் கீழ்ப்படுகிறது போல் இருப்பார்கள், எப்பொழுது கல்லறிவார்கள். போன வாரத்துல நான் சொன்னேன், மோசைக்கு ஏன் விரக்தி வந்துச்சு, ஆண்டவர் பாறைய பார்த்து பேசுன்னு சொல்லும் போது அங்க போய் ஏன் அடிச்சார்னா, இப்பதான் அவன் வீட்டுல ஒரு சாவு நடந்திருக்கு, சொந்த அக்கா மறித்து போனா, இறந்து சில மணி நேரங்கள் கூட ஆகவே இல்லை. அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவ்வளவு கசப்பான வார்த்தைகளை மோசையோடு பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மோசே போய் ஆண்டவர் போய் சொல்றதை நீ போய் பார்வையை பார்த்து பேசப்பாடு சொன்ன கடுப்படுத்து, ஒரு கட்டையை தூக்கி அடிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. விரக்திகள் மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது அவன் எந்த உச்சத்துக்கு வேணாலும் கடந்து செல்வான். அல்லேலூயா. நேற்று இரவு ராத்திரி மத்தியானம் போல நான் டிவியில ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு தன்னுடைய பேர பிள்ளைய ஒரு அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அடிக்குது, தலையில கொட்டுது, சாப்பிட மாட்டேங்கிறான்ட்டு, வயிற்றுல குத்துது. இதை எடுத்து வீடியோ எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகி போலீஸ் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அப்ப பாருங்க, சொந்த பேர பிள்ளைய அந்த அம்மாவும் அப்பாவும் பாட்டி வீட்டுல நல்லா பாத்துக்குவாங்கன்னு விட்டுட்டு போறாங்க. இந்த பேர பிள்ளைய இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அடிக்குது, கொடூரமா தான் அடிக்குது, நல்ல தலையில கொட்டுது, வயிற்றுல கைய வச்சு இப்படி குத்துது, அந்த பிள்ளை சாப்பிடல, அழுது அடம் பிடிக்குதுன்னு சொல்லி. ஏன் நினைக்கிறீங்க? ஒரு விரக்தி. அல்லேலூயா. அந்த அம்மாவை கூப்பிட்டு ஏன் உன் பேர பிள்ளை இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ரிசல்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஷீ இஸ் ஃபேசிங் சம் ஃப்ரஸ்ட்ரேஷன். அவள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல விரக்திகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கொடூரமான காரியங்களை அதனாலதான் செய்ய தோன்றுகிறது. பிசாசு ரொம்ப பொல்லாதவன். அதனாலதான் நான் சொன்னேன், நம்முடைய விசுவாச கேடகம் பழுதடைந்திருந்துச்சுன்னா உடனே ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்முடைய விசுவாச கேடகத்தை சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா பிசாசு விசுவாசத்தை சோர்வடைய செய்வான். இந்த யோசுவாக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, என்னன்னா, மோசேயே இந்த ஜனங்கள் பாடுபடுத்தினாங்களே, இப்ப எனக்கு என் கையில ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, என்னதான் ஞானத்தின் ஆவி வந்து இறங்கி இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கீழ்ப்படுகிறது போல தெரிஞ்சாலும், எக்ஸ்பீரியன்ஸ் இன் இஸ் பாஸ்ட், அவன் கண்கள் பார்த்திருக்கிறது, அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இதே மோசையை பின்பற்றின ஜனங்கள், அவனுக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமா எத்தனை முறை எழுப்பினார்கள் என்பது இவனுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த லீடர்ஷிப்பை எடுக்கிறதுக்கு அவன் நடுங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எங்க, இத ஆண்டவர் இந்த வார்த்தை 5 இந்த 1 5 வசனத்தை ஏன் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னானா, பிகாஸ் ஜாஷுவா வாஸ் அன் ஹம்பிள் மேன், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற மனிதன். ஹல்லேலூயா. He didn't put his trust on his experience. அவனுக்கு இருக்கிறதான அனுபவத்தின் மேல அவன் சார்ந்து கொள்ளவில்லை. ஒருவேளை இப்படி அவன் செய்திருக்கலாம். மோசே ஒவ்வொரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுடைய என்கவுண்டரை சந்திக்கும் போதும் இந்த யோசுவா பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், நான் இந்த இடத்துல இருக்கும்போது இதை இப்படி மெயின்டைன் பண்ணுவேன், இந்த காரியத்தை இப்படி செய்வேன். மோசே தான் ரொம்ப பொறுமையா போயிரு. நானா அந்த ரெண்டு பேர் கம்பர், அந்த அகித் தாத்தன் அபிராம், ரெண்டு பேரையும் நான் சாத்து சாத்துனேன்னா அவங்களுக்கு என்னாயிரும், சரியா இப்படிலாம் அவன் மனசுக்குள்ள நினைச்சிருந்துருக்கலாம், இப்படிலாம் அவனுடைய அனுபவங்களை. ஆனா இப்ப பிராக்டிக்கல் சிச்சுவேஷன், அவன் இப்பொழுது அந்த அவன் எதை பார்த்தானோ அதை அவன் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அல்ல, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை படித்து கொண்டும் பிரசங்கங்களாக கேட்டுக்கொண்டும் வார்த்தைகளாக அதை லேர்ன் பண்ணிட்டு அதை படிச்சுட்டு இருக்கிற தருணங்கள்லாம் நம்மளால செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். When we come into the practical situation,
நம்ம விசுவாசத்துல நிக்கிறோமா இல்ல மாம்சத்துல சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. சில பேர் இன்னைக்கு விசுவாசத்துல தான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க பக்கத்துல போய் பார்த்தா தெரியும், ஆவிக்குரிய கண்களை நம்ம பார்க்கும்போது they won't stand in the steps, the foundation of faith, but they are standing in the foundation of their flesh. அநேகர் அவர்கள் மாம்சத்தின் மேலதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். யோசுவா மிக ஞானம் உள்ளவன், படிக்காதவனா இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவனா இருந்தாலும் நிறைய அனுபவங்கள் அவனுக்கு இருந்தாலும் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லல, ஆண்டவரே மோசையை போல நான் இருக்க மாட்டேன், என் லீடர்ஷிப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், மோசை அந்த ஜனங்கள் படுத்துறது மாதிரி என்னெல்லாம் படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவர்கள் இவன் மோசை பிளஸ் மேல தன்னுடைய மாம்சத்தின் மேல அவன் சாய்ந்து கொள்ளல. அழகான யோசுவா, ஞானமுள்ள யோசுவா. மோசே தேவனை சார்ந்து கொண்டது ஒரு பகுதினா, யோசுவா தேவனை சார்ந்து கொண்டது ஏழு பகுதிகள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் அவ்வளோ பெரிய மோசே இந்த உலகத்துல இருக்கிற கானானை அனுபவிக்காமல் போயிட்டான். அந்த கானானுக்குள் நுழைந்து அதை பங்கு போட்டு தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த தேசத்தின் உச்சிதங்களை அனுபவித்து மறித்தவன் யோசுவா. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் ஒரு கை பார்த்துருவேன், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பலன் இருக்கு பாருங்க அப்படின்னு யோசுவா நினைச்சிருந்தாலும் ஆண்டவர் சத்தம்படாம உட்கார்ந்துருப்பாரு. இந்த யோசுவா கையில எல்லாம் வந்த பிறகு இந்த ஒன்னாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, யோசுவா இந்த லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு கர்த்தருடைய பலத்தை அவன் சார்ந்திருந்தான். அதனாலதான் ஒன்பதாம் வசனத்துல திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? ஹல்லேலூயா. திரும்பவும் நீ ஏன் சோர்ந்து போகிற? திரும்பவும் நீ என்னையே சார்ந்து இருக்கிற, எழும்பு, நீ எழுப்பி போ, உனக்கு நான் பலனா இருக்கிறேன், திட்டமானதா இரு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்னு சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆவியானவர் தீக்க தரிசனமா இந்த கால விடலை சொல்லுகிறார், உன் மாம்சத்தை நம்பி யூ மே ஃபேஸ் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ஸ்டில் யூ கான்ட் ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்ட். அதான் பேதுரு சொல்றார், கண்மலை, அந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரம் இடப்படாதவனாய் நீ இருப்பாயே, ஆனால் உன் மாம்சத்தை நீ சார்ந்து இருப்பாயனால். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கலாம், பாஸ்டர் நான் ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஜபத்தோட ஆண்டவர் தான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா கொஞ்ச நேரத்துல என்னே அறியாம நான் டிராக்ல இருந்து மாறி ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாச டிராக்கை தாண்டி என் மாம்சத்துல நான் ஓட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவா? ஹல்லேலூயா. நான் சொல்லவில்லையா பலன் கொண்டு திடமானதா இது? ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஓட்டங்கள் மாம்சத்துல ஆரம்பிக்கலாம், ஆனா ஓட ஓட ஆவிக்குள்ள முடிக்கணும். ஆவியில ஓட ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிச்சிடக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் ஆவியில ஆரம்பிக்குது, மாம்சத்துல முடிஞ்சிருது. நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்முடைய ஓட்டங்கள் ஒருவேளை மாம்சத்துல ஆரம்பிக்கலாம், நம்முடைய ஓட்டத்துல கிறிஸ்துவோடு ஓடக்கூடிய அந்த அனுபவத்தினுடைய ஆரம்பங்கள் ஒருவேளை கிறிஸ்துவோடு ஓட தெரியாத தடுமாற்றத்தின் பாதைகளாக இருக்கலாம். கொஞ்ச நாட்கள் மாம்சத்திலையும் கொஞ்ச நாட்கள் கிறிஸ்துவோடையும் ஓடுகிற அந்த இரண்டும் கெட்ட தன்மைகள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பலன் கொண்டு திடமானதாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Don't allow the frustration in your life, don't allow the perplexity in your life. சோர்ந்து போகாத, குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காத, கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற திடமான, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஒருத்தவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லைன்னு. ரெண்டாவது அடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஆண்டவர் யோசுவா கொண்டு போகும்போது சொல்ல, நீ போகும் இடமெல்லாம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நீ அப்படி இப்படி என் மேல உள்ள விசுவாசத்துல அப்படி இப்படி நீ ஓடினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? ஆண்டவர் அவன் கூடவே இருக்கணும்ன்றதுல ரொம்ப சென்சிபிளா இருப்பான். அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது, படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏழாம் அதிகாரத்துல பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆகான் என்ற ஒரு மனுஷன், இதுக்கும் யோசுவாவுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது, யோசுவாவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆயி பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள், பெரிய யுத்தங்களை நடப்பித்த இஸ்ரவேல் ஜனங்கள். யோசுவாவுடைய தலைமை கீழாக இப்ப சமையான சூப்பரான யுத்தங்கள் நடக்குது. வசனம் சொல்கிறது, தேசம் அனைத்தும் உலகம் அனைத்தும் யோசுவாவினுடைய காரியங்கள் எல்லா ஜனங்களுக்கும் போறதுனால எல்லாரும் யோசுவாவை கண்டு என்ன பண்ணாங்களாம்,
பயந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட யோசுவா இப்ப என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அப்படியே சரீரமெல்லாம் சோர்ந்து போச்சு, இழைச்சு போனான், நடுங்கி போனான், சரீரத்தில் இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சிட்டு ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். யோசுவாவுக்கு என்ன அணிச்சு? யோசுவாவுடைய வாழ்க்கையின் ரகசியம் அதுதான். He always depend upon God. He need a victory always. எப்பவுமே அவனுக்கு விக்டரி வேணும், எப்பவுமே வெற்றி வேணும்னு அவன் நினைக்கிறான். இட்ஸ் இம்பாசிபிள். நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி ஆண்டவர் நமக்கு தருகிறார். எஸ் அவர் தருகிறார். அவர் தருவது தரமாட்டார் என்று அல்ல, ஆனால் நம்முடைய மாம்சத்தின் பலகீனங்களும் அவருடைய வெற்றியை சில நேரத்தில் நம்மை விட்டு ஒதுக்கிவிடுது. அதே நேரத்துல நம்மோடு கூட இருக்கிறவர்கள் செய்கிற பிழையும் நம்மை தோண்டிக்கு நேராய் சில நேரம் நடத்ததான் செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய் மகிமைப்படுவதாக. பிரியவங்க மாத்திரவர்கள் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் இயேசு ஒரு காரியத்தை செஞ்சார். நான் போன வாரங்கள்ல பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், எவனுடைய வீட்டுக்கு இயேசு போன உடனே ஒரு காரியத்தை செய்தார். அறைக்குள்ளாக மூன்று பேரை கூட்டிட்டு போனார். இயேசுக்கு 12 சீசர்கள், ஆனால் மூன்று பேர் தான் அறைக்குள்ளாக கூட்டிட்டு போனார். அந்த எவருடைய சொந்தக்காரர்களும் நிறைய பேர். இந்த சொந்தக்காரர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அழிந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அதில் ஒருவன் வந்து இயேசு இடத்துல சொல்லுகிறான், போதகனை எவரு போதகரை என்ன பண்ணாத, வருத்தப்படுத்தாத, உன் மகள் என்ன பண்ணா, மரித்து போனா. When God reached Jairus' house, he did two things. One, he separated his own disciples. Second, he separated the public from that place. இரண்டு காரியங்களை அவர் ஒதுக்குகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை விசுவாசத்துல சோர்வடைய செய்யறதுக்கு நம்முடைய மாமிசம் சொல்லும் போது நம்முடைய மாம்சத்தோடு ஒட்டி இருக்கிற மனிதர்களும் நம்முடைய விசுவாசத்தை சோர்வடைய செய்வார்கள். ஹல்லேலூயா. சோத்திரம். ஒரு ஆகான் செய்த காரியம் யோசுவாவை கலங்க செய்தது. உடனே யோசுவா சொல்றா பாருங்க, ஆண்டவரே 1 அதிகாரத்தின் 5வது வசனத்துல நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க, ஒருவன் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதில்லை. 9வது வசனத்துல நீங்க என்ன சொன்னீங்க, நான் போகிற இடத்துலலாம் நீங்க இருப்பேன்னு சொன்னீங்க, ஆனா நான் இன்னைக்கு தோல்வி அடைந்து போய் நிற்கிறேன். கதறுகிறான், அழுறான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நான் தோற்று போயிட்டே இருக்கேன் மாம்சத்துல. ஏனோ? Because of every companions. நம்ம வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற விசுவாசத்துல நம்மை இழைத்து போக பண்ணுகிற, நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற ஏதோ ஒரு காரியம் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில அவைகள் நம்மை விட்டு மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஒரு ஆளு உன்னை ஜெபிக்க விடுறதில்ல, ஏதோ ஒரு ஆளு விசுவாசத்துல உன்னை வளர விடுறதில்ல, உன்னை தட்டுகிற ஒரு ஆகான் உன் வாழ்க்கையில இருக்கிறான். யூ ஆர் ப்ராப்பர். யோசுவா, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, நீ செய்யறது சரியில்லை, நீ என் பாதத்துல விழுந்து கிடக்கிறது தேவையில்லை, நீ எழும்பு, நான் சொல்றத நீ செய்ய. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய் விடுதாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். மாம்சத்தை சார்ந்து கொள்ளாதுங்க. எது உங்களை உங்க பண தேவைகளுக்காக நீங்க நிற்கும் போது யார் பக்கம் உங்க கண் திரும்புதோ அடுத்த முறை அந்த நபரை உங்க டைரியில எழுதி வச்சுடுங்க. எனக்கு பணம் தேவைன்னு என் தேவைக்காக உம்முடைய முகத்தை பார்க்கிறதற்கு முன்பாய் நான் இவர்களை நினைத்தபடியினால் இது என் வாழ்க்கையில ஒதுக்கப்பட வேண்டிய ஆகான் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புரியறவங்க மாத்திரம் ஒரு நிலையில சொல்லுங்க பார்ப்போம். நான் ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்காக போக நினைக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தை தேடுறதுக்கு முன்னாடி எழுதி கொள்ளுங்க, நான் இன்னும் மாம்சத்தின் மேலதான் சாஞ்சு நிற்கிறேன். பாஸ்டர், ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம எப்படி நான் போக முடியும்? இது மாம்ச பிரகாரமா நான் யோசிக்கிறது, இதற்கு மேல நீ ஒன்னு அபியாசப்படுத்தணும். அதுதான் விசுவாசம். எனக்கா யுத்தம் செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் நபருடைய பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நான் ஒரு ஸ்கூல்ல அட்மிஷனுக்காக போக வேண்டும். அப்ப எங்க பாஸ்டர் சொன்னாரு, என் பேரை சொல்லுங்க, இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் என் தகப்பனாரும் போனோம்.
அட்மிஷன் காக போன உடனே தி ஹெட்மாஸ்டர் என்னோட அட்மிஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி பார்த்துட்டு அவர் ஒரு சிஎஸ்சி கிறிஸ்தவர் வேகமா அந்த சேர்ல இருந்து இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு சுத்துற சேர் இப்படி சுத்தும் பாத்தீங்களா அதை அப்படி சுத்தி சுத்தி ஒரு சுத்தி சுத்தி எழுப்பினாரு எழுப்பி அந்த லெட்டர் அப்படி கசக்கி மூஞ்சிரத்துக்கு விட்டு போட்டு அவர் சொன்னார் இந்த அல்லேலியா கூட்டத்துக்காரனுக்குலாம் இங்க என்ன கிடையாது இடம் கிடையாது ஓடிப்படி எங்க அப்பா ஓடி போயிருந்தார் ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம் நானே என்னை தாப்புனாலும் வெக்கத்தோட வெளியில வந்தோம் அந்த வருஷம் கொண்டு போய் என்ன வேற ஸ்கூல்ல சேர்த்தாங்க அடுத்த வருஷம் என்ன தெரியுமா நடந்துச்சு அந்த என்னை வெளியில ஓட்டுனாரே அந்த ஹெட்மாஸ்டர் அவருடைய மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு பைத்தியம் பிடிச்சி ரொம்ப மைண்டெல்லாம் குழம்பிருச்சு அப்ப எங்க பாஸ்டர் தான் ஜெபிக்க கூப்பிட்டாங்க எங்க பாஸ்டர் போய் அங்க ஜெபம் பண்ணார் நாங்க நடந்தது வந்து எங்க பாஸ்டர் சொன்னோம் உங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொண்டு போய் கொடுத்தோம் கசைக்கு தூக்கி போட்டு அனுப்பி விட்டாங்க அப்ப எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணாரன்னு தெரியல ஸ்தோத்திரம் அவருக்கு ஜெபிக்கிறதுக்காக போனார் அந்த மனிதனுக்கு சுகம் கிடைச்சிச்சு நல்லா சுகமாயிட்டான் அடுத்த வருஷம் இடையில ஒரு வருஷம் மட்டும் நான் வேற ஸ்கூல்ல படிச்சேன் அதுக்கு அடுத்த வருஷம் அவர் என்னை கூப்பிட்டார் ஒரு சனிக்கிழமை என்னை கூப்பிட்டார் நானும் எங்க அப்பாவும் போனோம் அங்க போனா உடனே அட்மிஷன் 5 பைசா ஃபீஸ் நான் கட்டல எல்லாமே அவரே கட்டல கட்டி கடைசியில பாத்தீங்கன்னா நான் படிப்புலாம் முடிச்சாங்க அந்த டிசி வாங்கும்போது டிசில என் பேரே இல்லை ஏன்னா அவர் அட்மிஷன்லாம் சனிக்கிழமை போட்டதுனால எதையுமே ரிஜிஸ்டர் பண்ணல ரிஜிஸ்டர் பண்ணாமலே நான் அத்தனை வருஷமா அங்கே படிச்சிருக்கேன் சோத்திரம் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரை சார்ந்து நம்ம வாழும்போது நம் விசுவாசத்தோடு தான் வாழ வேண்டி இருக்கிறது அந்த விசுவாசங்கள் தான் பெரிய காரியங்களை நமக்காக செய்யும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் விசுவாசம் இருக்கு பாஸ்டர் விசுவாசம்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் நான் செய்யணும்ல ஆமென் ஸ்தோத்திரம் அதெல்லாம் செய்யணும்ல விசுவாசம் எல்லாம் இருக்கு ஆண்டவர் தேவையை சந்திப்பார்னு விசுவாசம் இருக்கு ஆனா கொஞ்சம் அவர் நமக்கு செய்வாருங்க இது என்ன பதில்னு எனக்கு புரியல அவர் செய்யக்கூடியவர் தான் விசுவாசம் இருக்கு பாஸ்டர் அவர் செய்யக்கூடியவர் அதனாலதான் நான் என்ன பண்ணேன் கேட்டேன் டைரியில எழுதுங்க எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே இது மேல எல்லாம் என் நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கை எல்லாம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பார்த்து சொல்ல முடியாது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகிற இடம்லாம் உன்னோடு கூட இருப்பேன் அவர் சொல்லி இருக்கிறது தான் ஆனா அது அப்பியாசப்படுத்த முடியாது அல்லேலூயா யோசுவா தேவனுடைய மனுஷன்தான் ஆனா யோசுவா ஒரு தவறு செய்யல கூட இருந்த ஆகான் ஒருத்தவன் கொஞ்சம் எடுத்து ஒழிச்சு வச்சிருந்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்னைக்கு ஆண்டவர் மேல 100% நம்பிக்கை நெஞ்ச மேல கைய வச்சு சொல்லுங்க 100% ஆமென் உங்க மேல எனக்கு நம்பிக்கை 0% என் மாம்சத்தின் மேல எனக்கு நம்பிக்கை அல்லேலூயா இதுதான் பவுல் அழகாக சொல்லுகிறார் நம்ம வாசிப்போம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கலாத்தியர் 3:3 வாசினி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:3 ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய சொல்லுங்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் எல்லாம் இருக்கிறது மாதிரி சீன் போடக்கூடாது ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தாழ்மை பண்ணணும் இப்ப யோசுவாக்கு எத்தனை வருஷம் அனுபவம் 125 மோசே மரிக்கிற வரைக்கும் யோசுவா மோசையோடு கூட இருந்திருந்தான் ஹல்லேலூயா such a wonderful experience மோசே அழும்போது கூட இருந்திருக்கான் மோசே சிரிக்கும் போது கூட இருந்திருக்கான் மோசே குதிக்கும் போது கூட இருந்திருக்கான் மோசே செங்கடல பிறந்த நாள் முதல் மோசே ஆண்டவர் எடுத்து அடக்கம் பண்ண அவன் மேல ஏறி போற நாள் வரை யோசுவாவுடைய அனுபவங்கள் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் but he didn't depend upon the experience which he earned on his flesh when he was with Moses அந்த இடத்துல தான் மோசே அந்த இடத்துல நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் not even in one place நூனின் குமாரனாகிய யோசுவா கர்த்தருடைய வீட்டில் வாசல்ல இருந்தவன் ஆனா அதுல இருந்து ஒரு அட்வான்டேஜஸ் கூட தனக்காக எடுத்துக்கொள்ள when he come to his leadership purely he depend upon God's grace அவன் தேவனுடைய தலைமைத்துவத்துக்குள்ள வரும்போது அவன் தேவனை மாத்திரமே நம்பி இருந்தான் ஹல்லேலூயா நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் உங்க அப்பாக்கு இருக்கிற பிசினஸ் நம்பாதுங்க தம்பி உங்க அப்பாட்ட இருக்கிற காசை நம்பாதுங்க தங்கச்சி சகோதரனே சகோதரியே உன் எதிர்காலத்துக்காக ஆண்டவர் மேல 100% நம்பிக்கை வை
அமேன் ஹல்லேலூயா ஒருவனும் தன்னை தான் ஒன்றுமில்லாதவனும் ஒரு வேலைக்கு போக மாட்டான் அஞ்சு பைசா சம்பாதிக்க மாட்டான் ஒரு காரியமும் இருக்காது தகப்பன் சம்பாதிச்சு வச்சது மேல நம்பிக்கை நீ தோற்று போக நான் பார்த்துருக்கேன் கண்ணால தகப்பன் சம்பாதிக்காத பணத்தை கையில பெற்ற ஒருவனும் அந்த சம்பாத்தியத்தை ஒழுங்க வச்சு சாப்பிட மாட்டான் சில பேரை தவிர அமேன் ஹல்லேலூயா தகப்பனுடைய சொத்தை பெருக்கிறவனை பார்க்கணும் தகப்பனுடைய சொத்தை சாப்பிட்டு அழிக்கிறவன் தான் நிறைய பேர் ஏன்னா விசுவாசம் இல்ல மாம்சத்தின் மேல முற்றிலுமாய் சாய்ந்திருக்கிற அனுபவம் ஹல்லேலூயா ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க மக்கள் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லாதவளை போல இருக்கணும் ஹல்லேலூயா சோத்ரம் ஹல்லேலூயா பாருங்க இது ரொம்ப இன்பீரியர் இது வந்து ரொம்ப சுப்பீரியர் தன்னே ரொம்ப பெருசா பேசிக்கிறது ஒன்றும் இல்லைன்னாலும் எனக்கு சில நண்பர்கள் உண்டு ஸ்கூல் படிக்கும்போது பெல் அடிச்சோன்னா இன்டர்வல் லஞ்ச் பெல் அடிச்சோன்னா வந்துருவாங்க நானும் வந்துடுவேன் இருக்கிற கதைலாம் உலகத்துல என்னெல்லாம் கதை இருக்கோ எனக்கு தான் தெரியும்னா அவன் கதை விடுவான் நான் கதை விடுவேன் கட்டளை சொல்ல போனால் ஒன்றுமே தெரியாது அமேன் ஸ்தோத்திர ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவன் சொல்லுவான் எங்க மாமா போலீஸ் உடனே நான் சொல்லுவேன் உனக்கு அது உங்க மாமா தான் போலீஸ் எனக்கு எங்க அப்பாவே போலீஸ் எங்க அப்பா யாருன்னு எனக்கு இல்லை தெரியும் இப்படி தேவையில்லாத விட்டான்ஸ் விடுறது இது சின்ன பிள்ளை கதையா இருந்தாலும் பெரியவனுக்கு இதுதான் கதையா இருக்கு ஹல்லேலூயா அதனாலதான் பவுல் சொல்ல ஒருவன் தன்னை ஒன்றுமில்லாதும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே அப்ப கத்துக்கிடவே முடியாது தன்னை ஒரு பொருட்டாவே நினைச்சுக்கிட்டு இருந்தா கத்துக்கிட முடியாது யோசுவாவை போல ஆண்டு விட்டு பேசல ஆண்டு வர ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் I know very well about this Israelite people, but I need one thing. I need you, O God. நடந்த ஆண்டு சொன்னார் ஒருவன் உனக்கு முன்பாக பயப்படாத இவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல ஆனா உன் கதையில அப்படி இல்லை ஒருத்தவனும் உனக்கு முன்னாடி நிற்கு நான் விடவே மாட்டேன் ஹல்லேலூயா இந்த வசனத்தை என்னால மறக்க முடியாது என்னை கத்திரனை ஊழியத்துக்கு அழைத்த போது யோசுவா ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்த வசனம் ஹல்லேலூயா ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்னார் ஆண்டவருக்கு முன்னாடி எப்பவுமே சரணடைஞ்சிருங்க ஆண்டவருக்கு முன்னாடி போய் நானும் என் ஃப்ரெண்ட் போய் கதை விட்டது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து கதை விட விடுது உங்க மாமா தான் போலீஸ் எங்க அப்பாவே போலீஸ் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கூடாது சொல்லக்கூடாது ஆண்டவர்கிட்ட உள்ளத உள்ளன்றதும் இல்லதை இல்லதன்னு சொல்ல பழகுங்க ஹல்லேலூயா எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே என் மாம்சத்துல நான் தோற்று போயிட்டேன் ஆண்டவரே மாம்சத்துல செஞ்சு செஞ்சு நான் தோல்வியை தான் சந்திக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க ரெண்டாவது நாலாவது வசனத்துல பவுல் ஒன்று ரெண்டாவது கேட்டகரியை காமிக்கிறான் பாருங்க அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கிடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதெல்லாம் தன்னையே பார்க்கும்படி மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் சில பேருக்கு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆண்டவர் என்னத்தான் தூக்கி கொண்டு மேல வச்சாலும் அடுத்தவனை கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறான் அமேன் ஹல்லேலூயா என்னதான் ஆண்டவர் உயர்த்தட்டும் பாக்கெட் நிறைய பணம் கொடுக்கணும் இல்லாதவனை போலவே நடிப்போம் சோத்திரம் அப்படியே ஒண்ணும் இல்லாதவன முறுமுறுப்போம் அந்த அடுத்தவங்களுடைய சோகம் அடுத்தவங்களை பார்த்து சொல்லணும் அப்படி சொல்லிட்டா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கூடாது அப்படின்னா ஆண்டவன் உனக்கு செஞ்சிருக்கிற நன்மையை நீ என்ன பண்ணு சோதிச்சு பாரு சோதிச்சு பார்த்தா அடுத்தவனை பார்த்து நீ என்ன பண்ண மாட்டேன் உன்னை நீ ஈக்குவல் பண்ண மாட்டேன் கத்தர் எனக்கு செய்ய நினைத்திருக்கிற காரியம் என்ன பண்ணாது கத்தர் நம்மை போல நடத்தி கொண்டிருக்கிறதுனாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம் ஹல்லேலூயா மோசையுடைய அழைப்பு வேற யோசுவாவுடைய அழைப்பு வேற அது யோசுவாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்க அப்பா தவறு செஞ்சிட்டாரா கவலைப்படாதீங்க உங்க அம்மா தவறு செஞ்சிட்டாங்களா தட்ஸ் ஹர் ஃபால்ட் கத்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறது அவங்க தோற்ற இடத்துல நீ ஜெயிக்க ஆரம்பி அந்த மாமிச பலகீனங்களை உனக்குள்ள சுமந்துட்டு இருக்கிறத கத்தர் உன்னை அழைத்த அழைப்பை நோக்கி பொறுமையோடு ஓட பழகு விசுவாசத்துல ஓட பழகு ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னை ரொம்பவும் மிஞ்சி நினைக்காத உன்னை கீழவும் நினைக்காத உன்னை கிராஜுவலா நினைக்க பழகு ஹல்லேலூயா கத்தர் உனக்கு வச்சிருக்கிற அந்த ஓட்டத்துல பொறுமையோடு அஞ்சாவது வசனத்துல பவுல் சொல்றாரு அவனவன் தன் பாரத்தை
சுமப்பானே ஹல்லேலூயா பக்கத்துல உள்ள பாஸ்டர் உங்க பாரத்தை சுமங்க அந்த பாரத்துல விசுவாசத்தோடு பொறுமையோடு ஓடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா நேரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு பாயிண்ட் இருக்கு நான் பேசி முடிச்சுதான் ஆக வேண்டும் அவ அடுத்த பாயிண்ட் நேராக நம்ம நகருவோம் ஹல்லேலூயா அப்ப என் மாம்சத்துல எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பணம் பாஸ்ட் லைஃப் இதெல்லாத்தையும் வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓடணும்னு நினைக்கூடாது என்னதான் இருந்தாலும் என் மேல எனக்கு ஓவர் கான்பிடென்ட் வரக்கூடாது கர்த்தர் தான் என்னுடைய பலனா இருக்கிறா ஆமே ஹல்லேலூயா கைய உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் கர்த்தரன் பலனானா அவரே என் கீதமானா கர்த்தரன் பலனானா அவரே என் கீதமானா மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி எனது கூடாரத்தில் எனது கூடாரத்தில் அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா நம்மிடத்துல நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல ஒரு நல்ல பாடகர் இருக்கிறார் ஃபாதர் பெத்மென்ஸ் எல்லாருக்கும் பிடித்த ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவருடைய டியூன் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்குன்னு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதுல அவர் கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அல்லேலூயா எத்தனையோ லேட்டஸ்ட் மியூசிக் வந்துருச்சு லேட்டஸ்ட் வாய்ஸ் மாடிபிகேஷன்லாம் வந்துருச்சு நம்ம பாடுற பாட்டை பாடி கொடுத்துட்டோம்னா அவங்க அதை வந்து உலகத்திலே அழகான வாய்ஸாலாம் மாத்திடுவாங்க ஆனா அவர் அதெல்லாம் ஒண்ணுமே செய்யவே இல்லை இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வேணா மியூசிக் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபேஷன் ஆக்கி அவருடைய சிடியில போட்டாலும் அவருடைய குரல் அவருடைய டியூனு இந்த உலகத்துல எந்த மூலையில பாடினாலும் இந்த பாதர் தான் பாடுறான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஹல்லேலூயா தனக்கு கொடுத்த ஓட்டத்துல ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஓடுகிறவன் தன் வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றியை பெற்று கொண்டே இருப்பான் ஹல்லேலூயா அடுத்தவங்களை காப்பிடிச்சு ஓடுறவன் மாம்சத்தை சார்ந்து கொள்ள விரும்புறவன் அகல பாதாளத்துக்குள்ளதான் விழுவான் ஒரு தற்காலிக உயர்வுகளுக்கு மேல மேல நிக்கலாம் ஆனா கத்தர் கொடுத்த பாதையில நிக்கிறவன் கத்தர் போட்ட ஃபவுண்டேஷன் மேல நிக்கிறவன் நிச்சயமா அவன் அசைக்கப்படுவதே இல்லை ஆமென் ஹல்லேலூயா கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஒருவேளை உங்க முதலீட்டுல நீங்க இருக்கிறதுனால ஒரு சின்ன ஆளை கூட தெரியலாம் ஆனா ஒரு நாள் கத்தர் உங்களுடைய முதலீடுகளை பெரிசாக்குவாரு உங்க பாதைகளை விரிவாக்குவாரு ஹல்லேலூயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு அது பயங்கரமான ஆசீர்வாதமா இருக்கும் ஹல்லேலூயா கடைசியாக நான் சொல்லி இந்த மாசத்தினுடைய இந்த தலைப்பை நான் நிறைவு செய்ய விரும்புறேன் கடைசியாக என்ன அப்படின்னு சொன்னா கிரியையோடு விசுவாசத்தை சேர்க்க வேண்டும் ஹல்லேலூயா சோத்ரம் கடைசியாக கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வசனம் சொல்லுது அப்படித்தானே யாக்கோபின் புஸ்தகம் 2:14 வசனத்தை வாசிக்கும் யாக்கோபு 2:14 என் சகோதரரே ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லி ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனா இருந்தால் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன அவனுக்கு பிரயோஜனம் என்ன அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா ஹல்லேலூயா சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்னும் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்கள் சில சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டார்கள் வீட்டுல ரகசியமா வேதத்தை வாசிக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படியே இருந்துடலாமா தன் வாழ்க்கை முழுசும் அதுக்குதான் இந்த விளக்க வசனம் யாக்கோபு அழகா எழுதியிருக்கிறான் 14 என் சகோதரி ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா ஹல்லேலூயா நீ எழுப்பி வரணும் இயேசுவே கர்த்தர் என்பதை நீ என்ன பண்ணணும் சொல்லணும் ஒரு ரட்சிப்பினுடைய பலனை இந்த உலகத்துல நீ அனுபவிக்கணும்னா நீ ரகசிய கிறிஸ்தவனாகவே இருக்க கூடாது நீ எழும்பி மலை மேல் உள்ள பட்டணமாக நீ மாற வேண்டும் ஹல்லேலூயா சோத்ரம் கிரியை சில பேர் கிரியை இல்ல விசுவாசம் என்ன விசுவாசத்துல நம்ம பெற்றுக்கொள்கிறதற்கு என்ன என்னெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறோம் They like to attend in the seminar. They like to hear the message about the faith and its result but they don't want to do the deed that's outcome of their faith
விசுவாசத்தின் மூலமாய் வெளியே வருகிற கிரியை கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த விசுவாசம் எனக்கு தேவை. ஆனா ஆண்டவர் உன் விசுவாசத்தை அங்கீகரித்து உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு நீ என்ன கையின் பிரயாசம் செய்தாய்? அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதி என்று எண்ணினார். எப்படி நீதி என்று எண்ணப்பட்டது? அவன் விசுவாசித்தான், கிரியையிலே அதை செய்தான். ஆண்டவர் தனக்கு கொடுத்த மகன், 100வது வயதுல பிறந்த மகன், இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், அவன் அதை கிரியையில நடப்பிக்கிறான், அவன் கொண்டு போய் பலியிட போறான். ஏன்னா 100 வயசுல ஆண்டவர் தந்தாரு. இப்ப ஈசாவுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. இப்ப 115 வயசு எனக்கு ஆனாலும், இந்த 115 வயசுலயும் எனக்கு இன்னொரு ஈசாக்கு ஆண்டவனால கொடுக்க முடியும் என்பதை தன்னை கிரியையினால் அவன் நிரூபித்தான். அல்லேலூயா. சில பேர் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், விசுவாசிக்கிறேன், அதனாலதான் நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், காத்திருக்கிறேன். எதுக்காக உபவாசிக்கிறான்? எதுக்காக காத்திருக்கிறான்? உனக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக விசுவாசிக்கிறான். நீ அதற்காக என்ன செய்கிறாய்? அது ரொம்ப முக்கியம். சில பேர் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். நல்ல விசுவாசி, அவளை கத்தர் ஆசீர்வதிக்கிறது எந்த வழியும் ஆண்டவர் தேடி தேடி பாக்குறாரு. How can I bless him? How can I bless him? How can I fulfill my promises which I promised to this person? And there's no other way to accomplish God's promises in his life. It's a tragedy. இது ரொம்ப சோகமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், காத்திருக்கிறோம், விசுவாசித்து நீ செய்ய வேண்டிய சில கிரியைகளை நீ என்ன செய்யலே? ஆண்டவர் எனக்கு செய்வார்னு விசுவாசிக்கிற, இந்த பிசினஸ் விட்டுட்டு வேற ஒரு பிசினஸ் செஞ்சாலும் கத்திர ஆசீர்வதிப்பான்னு சொல்ற, ஜெபம் பண்ற, ஆண்டவர் பல காரியங்களை பேசிட்டாரு, பட் நீ பயந்தே அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிற, அப்படியே நின்னுட்டே இருக்க. You are in the stagnant point. You need God to do miracle. How can it be possible? நீ கிரியை செய்யாத இடத்தில் உன் விசுவாசம் செத்து போய் இருக்கிறபடியால் கர்த்தர் செத்த விசுவாசிக்குள்ளாக கிரியை நடப்பிக்க முடியாது. அல்லேலூயா. புரியுறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். The situation for Jairus is very pathetical. என்ன அப்படின்னா, the news, அங்கிருந்து வீட்டுல இருந்து வந்த நியூஸ் என்ன சொல்லுது? மக இறந்துட்டான். இப்ப சிச்சுவேஷன் என்ன? போறதா வேணாமா சொல்றவே சஜஷன் ஃப்ரம் தி மேன் சைடு. பிளஸ் என்ன சொல்லுது? மாம்ஸ் என்ன சொல்லுது? வருத்தப்படுத்தாத, எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ், தி டிசிஷன் இஸ் அப் டு ஜைரஸ். இப்ப முடிவெடுக்க வேண்டியது யாரு? எவிரு. என்ன செய்யணும்? ஒன்னு வீட்டுக்கு போகணும், இல்ல ஒத்த கால நின்று அவரை பிடிச்சிட்டு கொண்டு போகணும். அல்லேலூயா. நீர் வாரம், நீர் வாரம். இது ரெண்டுக்கு நடுவில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு நம்பிக்கை சொல்ற. என்னன்னா, கலந்து போகாத, சோர்ந்து போகாத, உன் பிள்ளை என்ன பண்ணுவா? வச்சுக்கப்படும். இப்பவும் எவரு கையில தான் ரிசல்ட் ஆண்டவர் கொடுக்குற. போகாதன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் வேணும்னா போகலாம். அல்லேலூயா. ஆனா எவரு போகல, அவரை கொண்டு போகிற வரைக்கும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அல்லேலூயா. ஒன்னு செய்யறான், he is showing the belief on God. எப்படி அதை காண்பிக்கிற? ஆண்டவர்கிட்ட அவன் நிக்கிறான், அதுதான் கிரியே. அல்லேலூயா. நிக்கிறான், எதுக்கு நிக்கிறான்? எதுக்கு நிக்கிறான்? ஆண்டவரை தன் கையோட வீட்டுக்கு கொண்டு போகணும், செத்த இளவு வீட்டுக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவரு வீட்டுக்கு இயேசு கூட வந்த போது மரண அவஸ்தையில பிள்ளை இருக்கிறா, பட் ஸ்டில் தி லைஃப் இஸ் இன் ஹர். அவளுக்குள்ளாக ஜீவன் இருக்கு. ஆனா இப்ப அவன் எப்படி ஆண்டவரை கூட்டிட்டு போனான்? எல்லாமே முடிஞ்சு போட்டு ஏத ஆண்டவர் வந்து அந்த அடக்காரதையாவது நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. வாட் எ வண்டர்ஃபுல் சிச்சுவேஷன் God is forming in Jairus' life. ஆண்டவருடைய ஆண்டவர் எவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு அழகான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து வைக்கிறார்? அதை ஏன் ஆண்டவர் இங்க வச்சிருக்காருன்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும், நம்ம எல்லாருடைய விசுவாச வாழ்க்கையிலும் கிரியை நம்ம என்ன செய்யறோம் என்கிற இடத்துல நம்மை கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறார். Some places, when we come and stand in the place to deed some deeds, simply we are standing there itself. ஆண்டவர் சில இடத்துல நம்முடைய கிரியைகளை நடப்பிக்க ஆண்டு கொண்டு வைக்கும் போது நம்ம அங்கேயே நின்று கொண்டிருக்கிறோம் பல வருடங்களால். அதன் காரணம் என்ன தெரியுமா? என் வாய் விசுவாசிக்குது, என் மனசும் விசுவாசிக்குது. விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வைக்க எனக்கு தைரியம். தைரியம் இல்லாத ஒருவனுக்காய் கத்தர் எதையும் செய்ய முடியாது. ஒரு பாஸ்டர் சொன்னாராம், நம்ம தேசத்தின் மழைக்காக நம்ம ஜெபிக்க போறோம்,
இன்னைக்கு எல்லாரும் ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டு மழையை உண்டாக்க போறார். வீட்டுல இருந்து ஒரு விசுவாசி அப்பா அம்மா பிள்ளையோட கிளம்புனாங்க. அப்பா அம்மா எல்லாம் எடுத்துட்டு செருப்பெல்லாம் போட்டு அந்த பிள்ளை ஓடி போய் வீட்டுல போய் எங்க போறேன்னு கேட்டாங்க. அந்த சொல்லிட்டு ரூம்ல போய் கொடை எடுத்துட்டு வந்தாலாம். அப்பா கேட்டலாம், மழையே இல்லை நம்ம ஊர்ல, ஏமா கொடை, நம்ம எதுக்காக ஜபிக்க போறோம், மழைக்காக ஜபிக்க போறோம், நம்ம ஆராதனை முடிஞ்சு திரும்ப வரும்போது மழை பெய்யும்பா, கொடை வேணும் இல்ல, அதுதான் கிரியை. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா, அதுதான் கிரியை. இன்னைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போயிருக்கு, அது நமக்கு தெரியல, செத்து நாற்றம் எடுக்குது. நம்முடைய வாழ்க்கை அப்படி நாற்றம் எடுத்துட்டே இருக்கு. நம்ம நினைக்கிறோம் சம்திங் இஸ் ஸ்டிங்கிங் ஸ்டிங்கிங் சம்திங் இஸ் மேக்கிங் திஸ் ஸ்டிங்கினஸ் ஏதோ ஒரு காரியம் நமக்கு வாழ்க்கையில இருந்து நாற்றத்தில் உழைக்கணும். இல்லை, கிரியை நீ நடப்பில்லை. இன்னைக்கு உங்க கிரியையை நடப்பீங்க ஆண்டவருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஜபம் பண்றீங்க நல்லதுதான், உபவாசிக்கிறீங்க நல்லதுதான். ரெண்டு பேதுரு நேரம் திருப்புவோம். ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல பாருங்க, 5 வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், எல்லாரும் இருக்கிற இடத்துல சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஜபத்தையும், ஜபத்தோடு உபவாசத்தையும், உபவாசத்தோடு சங்கிலி ஜபத்தையும், சங்கிலி ஜபத்தோடு முழுரப ஜபத்தையும், முழுரப ஜபத்தோடு அப்படியே படுத்து தூங்கி இழைப்பாருகிறதையும் அப்படி எழுதியிருக்கா. அழகா பேர் எழுதுறது விசுவாசத்தோடு தைரியம் எதுக்குங்க தேவைப்படும், எதுக்கு? யூ வாண்ட் டு டு சம்திங், வி ஷுட் ஹேவ் அ கவேஜ். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல குட்னஸ் சொல்லப்பட்டு, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். விசுவாசத்தோட நிக்காதுங்க, வாக்குத்தத்தம் கையில இருக்கு, தைரியமா செய்ய ஆரம்பிங்க, கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் பழகி கொடுத்திருக்கிறார். அவனுக்குள்ள ஒண்ணு பெரிய விசுவாசம் எல்லாம் அவனை அழைக்கும் போது அவனுக்குள்ள போடப்பட்ட விசுவாசம், விசுவாச சந்ததி அவனுக்குள்ள வித்திடப்பட்ட விசுவாசத்திற்காய் அவனை ஆண்டவர் நடக்க பழக்கினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள விசுவாசமும் நடக்க பழகிற அந்த கிரியையும் கிராஜுவலா வளர்ந்துட்டு வருது. ஹல்லேலூயா. அவன் ஆபிரகாமா இருக்கிற வரைக்கும், ஆபிரகாமாய் மாறின போது அவன் வாழ்க்கையில விசுவாசமும் கிரியையும் கிரியைக்கேற்ற பலனையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். We are standing in the believe on Christ. That's one stage. We have to walk towards the ditch. கிரியைகளுக்கு நேரா நம்ம நடக்க வேணும். அதுதான் நம்ம ஜபத்துடைய பலன், செய்தி கேட்டனுடைய பலன். பயந்துட்டே நிக்காது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கு, நீ விசுவாசிக்கிற வெட்கப்படுவதில். ஆனா ஆண்டவரே நான் வெட்கப்பட்டுருவனோ, வெட்கப்பட்டுருவனோ, சோத்திரம் சோத்திரம், நீரே செஞ்சிடும், நீரே செஞ்சு முடிச்சிடும், நீரே பறிச்சு எழுதிடும், பாஸ் ஆயிரும், நான் வீட்டில் இருந்தேன், ரிசல்ட்டை மாத்திரம் எனக்கு அனுப்பி விட்டுரும், அதெல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா. அது 420 வேலை, அதெல்லாம் நடக்குது. நான் கிரியையை நடப்பிக்கணும், போய் உட்காரணும், பரீட்சையை என்ன பண்ணணும், எழுதணும், பரீட்சைக்குன்னா நிக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உன் கையை பிடிச்சி எழுதி உன்னை பாஸ் பண்ணி கையை பிடிச்சி மேல தூக்கி விட போறவர் அவர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கு அறிவு இருந்தா உனக்கு விசுவாசம் தேவையில்லையே. உனக்கு அறிவு இருக்கு, நீ படிச்சு பாஸ் ஆயிடுவே, நீ எதுக்கு அறிவு விசுவாசிக்கணும்? உனக்கு ஒண்ணு இல்லாதனாலதான் நீ ஆண்டவர் விசுவாசிக்கிற, ஒண்ணு இல்லாததுனாலதான் அவர் ஓப்பட்சத்துல நிக்கிறோம், ஒண்ணு இல்லாததுனாலதான் உனக்கு அவர் கிரியை நடப்பிக்க போகிறார். எல்லாம் இருந்துச்சுன்னா அவரை நீ விசுவாசிக்கவும் மாட்டேன். அவர் உனக்கு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு ஒண்ணுமே ஞானம் இல்லாததுனால, நான் என்ன தாழ்த்தினதுனால, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொன்னதுனால, நீங்க தான் என் மாம்சத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு அவரை சார்ந்திருக்கிறதுனால, நீ முட்டாளா இருந்தாலும், மக்கா இருந்தாலும், செய்ய தெரியாதவனா இருந்தாலும், உன் கிரியையில நீ கால் எடுத்து வச்சுப்பாரு. உன்னை செய்ய வைக்க அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீ தள்ளப்பட்டவளா இருக்கலாம், நீ ஒதுக்கப்பட்டவளா இருக்கலாம், ஒன்றுக்கு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஒன்னே ஒண்ணு உனக்கு தெரியுது, அவரை விசுவாசிக்கிற அல்லவா, நீ வெட்கப்பட்டு போவதே இல்ல, உன்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 6 அதிகாரத்தின் 2 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி போ, எரிகோ உன் கையில என்ன பண்ண கொடுத்தேன். வசனம் சொல்லுது கொடுப்பேன், இல்ல கொடுத்தேன், கொடுத்தேன்னு சொல்ல யோசுவா ஓகே கொடுத்துட்டாருப்பா, நம்மளாம் உட்காருவோம்னு சொல்ல. அதிகாலையில எழுப்புனா டெய்லி 7 தடவை என்ன பண்ணலாம்,
எல்லாரையும் கூட்டிட்டு போய் எரிகோ என்ன பண்ணான், சுத்தமா ஹார்ட் வொர்க், நாட் ஒன் டே வொர்க், எவ்ரி டே ஹார்ட் வொர்க். அவ்வளோ பெரிய தேசத்தை சுத்தி இருக்க அந்த அந்த எரிகோ கோட்டையை சுத்தின வந்தான். When he received the promises, கொடுத்த I gave you அப்படின்ற வார்த்தையை பெற்றுட்டு அப்படியே உட்கார்ல. He shown his faith on deed. அவன் விசுவாசத்து கிரியையில காண்பிச்சான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஏழாவது நாள் அமைதியா சுத்தக்கூடாதுப்பா. ஏழாவது நாள் ஏழாவது முறை சுத்தி வரும்போது ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சவனுக்கு கர்த்தர் எதிர்பார்க்காத அற்புதத்தை செய்தார். எப்படி தெரியுமா? ஒருவராலும் கவிழ்த்து கீழே தள்ள முடியாத எரிகோ கோட்டைய கர்த்தர் கவிழ்த்து தள்ளினார். ஆண்டவர் சொன்னார், அவனவன் அவனிடத்திலிருந்து ஏறுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்ப எவ்வளவு ஈஸியான வேலை நமக்கு என்ன தெரியுமா? கஷ்டமான ஆள வேலை ஆண்டவர் கொடுத்தாருன்னா, நாகமான பார்த்து எலியா சொன்னா நீ போய், எலிசா சொன்னா நீ போய் போற வழியில இருக்கிற யோர்தான்ல போய் ஏழுத்தரவங்க என்ன பண்ணிரு, வீட்டுக்கு அப்படி சொன்னா உனக்கு புரியல, பிடிக்கல, கோவம் வந்துருச்சு. இதே ஒண்ணு சொன்னாச்சு, நீ வந்து யாகம் வளர்க்கணும், பத்து காளைகளை கொண்டு வரணும், ஏழு ஒட்டகம் கொண்டு வரணும், கையில கயிறு கட்டணும், இளஞ்சவளை கொண்டு வரணும், இதெல்லாம் சொன்னா ஓன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. ரொம்ப சிம்பிள், நான் செஞ்ச கிரியை சொன்ன கிரியை மாத்திரம் நீ செய், கிரியை செஞ்ச அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எதை காண்பிக்கிறது? சின்ன பிள்ளைய போல கீழ்படிச்சு, ஒண்ணுமே எனக்கு தெரியாது, என் ஊர்ல பெரிய நதியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பெரிய ஜீனியஸ் பேசுறது, எங்க ஊர்ல இல்லாத நதியா, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் விசுவாசம் சீரோலையே தான் நிற்கும், செத்து போய் தான் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது கீழ்படுங்க, இன்னைக்கு காலை எடுத்து வைங்க. ஆமேன். நேரம் ஆயிடுச்சு, நான் சொல்றேன், காலை எடுத்து வைங்க. ஒரு தீர்மானத்தோட இந்த வருஷத்து இந்த மாச எட்டாவது மாசத்தை முடிவுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சு எட்டு மாசம் ஓடி போயிடுச்சு, என்ன சாதிச்சோம்? ஆறு மாசம் வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம், அதுதான் செஞ்சிருக்கோம். என்ன செஞ்சிருக்கோம்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஜெபித்திருக்கோம், விசுவாசத்துல நின்றுருக்கோம். இதெல்லா நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வெறுமனே போன நாட்களாய், தோல்விகளின் நாட்களாய், இழப்புகளின் நாட்களாய் ஒருவேளை தெரியணும். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், இனி வர்ற நாட்கள்ல உன் விசுவாசத்தோட கிரியை செய்ய ஆரம்பி, நீ இழந்தவைகளை நூறத்தனையாய் பெற்றுக் கொள்கிற நாட்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாச பயிற்சிகளை கொண்டு வா, வெளியில கொண்டு வா, பலன் இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்காத. விசுவாசத்து விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு கிரியையில நடப்பிக்காம இருக்காத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச பலத்துடன் இறங்கி வா. கர்த்தர் உன்னை கொண்டு கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாய் உன்னை மாற்றுவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கிரியை நடப்பித்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு ரெண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம், மொத்த நாலு காரியங்கள். ஒரு நாலு குழப்பத்துக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை களைத்து விடாதீங்க. ஒரு நாளும் விரக்திகளுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை இழந்து போயிடாதுங்க. மாம்சத்துக்கு முளையிடம் கொடுத்து மாம்ச புய பலத்தின் மேல் சாய்ந்து விசுவாசத்தை சீரழித்துறாதுங்க. ஓ, கிரியே இல்லாம விசுவாசத்தை சாக பண்ணிடாதுங்க. நாம் இவைகளை செய்வோம், கர்த்தர் நம்முடைய விசுவாசத்துக்கு தக்க பலனை தருவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு சூத்திரம் சூத்திரம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
Hallelujah. Ura baba da shandara bala bala. Ura kabala bala bala. Ura kabala shandara bala bala. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவர் நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரு அடைக்கலம் சொல்வோ அல்லேலூயா அடைந்தவே அல்லேலூயா அடைந்தவே அல்லேலூயா அடைந்தவே அல்லேலூயா துதிப்பே 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 துதித்து கொண்டே இருப்பே எங்களை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையே சார்ந்து ஓட உதவி செய்யும் எங்களை பலகீனப்படுத்துகிற மாம்சங்களை எங்களை விட்டு அறுத்து ஆண்டவரே சொன்ன அனுபவங்களையோ எங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸையோ நாங்கள் நம்பாதபடி 100% உண்மையே நம்பி உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில கிரியைகளை நடப்பிக்க எங்கள் விசுவாசத்தை நாங்கள் சாக கொடுத்து விடாதபடி கிரியையினால் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் கரம் எங்களோடு கூட இருப்பதாக தேவாலய கட்டிட பணிகளை சன்சைட் மட்டம் வரைக்கும் நீ கொண்டு வந்த கிருபை காயமாக்க நாங்கள் நன்றி செய்யணும் 48 மணி நேரங்கள் ஜெபித்தோம் ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் கண்கள் ஆச்சரியமானவர்களை காணப்போகிறதற்காக நன்றி செய்வேன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் என் வசனத்தின் கத்தாவே நீர் எங்களுக்காக ஜெயம் எடுக்கிற கிறிஸ்துவா இருக்கிறதற்காக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் இந்த மாதம் முழுவதும் நடத்தினீர் இன்னும் நீ நடத்த போதுமானவராக இருக்கிறீர் கத்தா உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனம் கிருபை இறக்கமே நல்ல பிதாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய ஐக்கியமும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்